அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக ஜாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11 அதனுடைய 40 வசனம் இப்படியா சொல்லுகிறது. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார் என்று சொல்லி அருமையான மார்த்தாளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வசனத்தை, வார்த்தைகளை, வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஒரு அருமையான ஆண்டவுடைய வாக்கு தத்தத்தை குறித்து சிந்தித்தோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி 1 இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நம் ஆண்டவரை குறித்து சிந்திக்க போது அந்த வாக்கு தத்தத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். அதனுடைய அடிப்படையிலே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறதான ஆசீர்வாதமான செய்தி என்னவென்று சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை, வாக்கு தத்தத்தை பார்க்கிறோம். அன்றைக்கு மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்ன அருமையான வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை என்று சொன்னால் ஆண்டவருடைய அற்புதத்தை காண்பாய், ஆண்டவருடைய வல்லமையை காண்பாய், ஆண்டவர் அதிசயமாக செய்கிற காரியங்களை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு வல்லமையுடைய தேவன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதிசயங்களை காண வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உங்களுக்குள்ளாக விசுவாசமான காரியங்கள் வர வேண்டும். ஆகையினால தான் அன்றைக்கு மார்த்தாளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி சொல்லுகிறதான அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். இங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், மார்த்தாள் மரியாள் என்கிறதான இந்த குடும்பத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்த ஒரு குடும்பத்தார். அந்த குடும்பத்தாரை இயேசு கிறிஸ்து அதிகமாக, அளவுக்கு அதிகமாக நேசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுடைய சகோதரனாகிய லாசுரு என்பவன் வியாதிப்பட்டு அவன் மரித்து போகிறான். அவன் மரித்த அந்த நாட்களிலே இயேசு அவர் வெளி ஊரிலே இருக்கிறார், வெளி இடத்திலே இருக்கிறார். ஊழியத்தின் மித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெத்லகேம் என்கிறதான அந்த பட்டணத்திற்கு வரும்போது நடைபெறுகிற அந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு சொன்ன அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 11:42 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை பார்க்கிறோம். நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினீர் என்கிறதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்களின் மித்தம் இதை சொன்னேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவர் தூர இடத்துல இருந்தே அவர் நினைத்திருந்தால் மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்பியிருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அவர் பெத்லகேமிற்கு வந்து அந்த கல்லை எடுத்து போட்டு அதன் பிறகுதான் லாசருவை உயிரோடு கூட எழுப்ப வேண்டும் என்றுதான் அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தருடைய ஒரே பேரை உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தருடைய ஒரே மகனாகிய தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தின் ரட்சிப்பிற்காக உலகம் அவரை கண்டுகொள்ள வேண்டும்,
உலகம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தார். ஆகையினால இயேசு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா போதும், நிச்சயமாக லாசரு உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருப்பான். ஏன் அவன் மறித்து 4 நாள் ஆகணும்? 4 நாள் ஆன பிறகும் இயேசு அந்த நகரத்துக்கு சென்று அந்த கல்லை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அந்த அற்புதத்தை செய்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை அந்த மரணம் நடந்த அந்த வீட்டில் உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கூடி இருந்தாங்க. அநேக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மரித்து 4 நாட்கள் ஆன அந்த சரீரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்புகிறார். இயேசு மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிதாவினிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு, ஏன் நான் சொன்னேன் சொன்னால், நீர் எப்பொழுதும் நான் என்னுடைய வார்த்தையை நீர் கேட்கிறீர், நான் கேட்டுக்கொள்வதை நீர் அருளி செய்கிறீர் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். இங்கே சூழ்ந்திருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக நான் இந்த வார்த்தையை சொன்னேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து போயிடுச்சே, எல்லாம் முடிந்தது. ஒருவேளை மனித வாழ்க்கையில் மரணம் என்பது அதுதான் முடிவு, உலக வாழ்க்கையில் மரணம் என்பது முடிவு. அதன் பிறகு விசுவாசிகளாக இருந்தால் அவங்க நித்தியத்திற்கு போகிறாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து விசுவாசிகளுக்கு அருளப்பட்டது. ஆனால் ஒரு மனிதன் உயிரோடு கூட இருக்கும்போது மரணம் என்பது உலக வாழ்க்கையில் கடைசி, அதுதான் முடிவு. அந்த முடிவையோ மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடைய தேவன் என்பதை நீங்கள் உங்கள் நாவினால் அறிக்கை செய்யும்போது, இருதயத்தில் நீங்கள் நம்பும்போது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் பார்க்கும்படியாக அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். காரணம், மார்த்தால் மரியால் என்கிறதான அந்த குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தார். லாசரு மரித்து போனான் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கண்ணீர் வடிக்கிற அளவிற்கு நேசித்த ஒரு அருமையான குடும்பத்தார். இயேசு மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தாரும் இயேசுவை அவ்வளவாக நேசித்தார்கள். இந்த மார்த்தாள் என்கிறவர் விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதத்திலே பூசினவள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால் அவள் எப்படிப்பட்ட வேளையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இயேசுவை பார்ப்பதற்கு ஓடோடி வருகிற ஒரு அருமையான மகள். ஆகையினால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வீட்டில் ஒரு உபத்திரவம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு இழப்பு வரும்போது இயேசு தாமே அவரை நோக்கி சென்று அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும், நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது, ஆண்டவரை நம்பும் போது, அவரோடு கூட இருக்கிற அனுபவம் பெற்றவர்களாக இயேசுவை உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அனுபவம் இருக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் வந்து, ஒருவேளை முடிந்தது என்கிற நிலைமை இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இயேசு சொல்லுகிற அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்குமாக ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறவராக இருக்கிறார், உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு வாழ்கிற இந்த உலகத்தில் கொடிய வியாதியாக இருக்கிற இந்த கேன்சர் வியாதியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களா?
எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். கேன்சர் வியாதியினால அவங்க மரித்து போகிற தருவாயில் அருமையான ஒரு சகோதரி கிழக்கு தாம்பரத்தில் இருந்தாங்க. அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக நானும் இன்னொரு சகோதரன் அழைக்கப்பட்டிருந்தோம். அவளை போய் ஜெபிக்கும்போது அவளை சுற்றிலும் அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம்தான் உயிரோடு கூட இருப்பாங்க என்கிறதான நிலைமையில் அவங்கள படுக்க வைத்திருந்த இடத்துல நாங்கள் போய் அவர்களுக்காக கரங்களை பிடித்து பாடல்களை பாடி நாங்கள் ஜெபித்த போது இயேசு அந்த இடத்துல இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். மரண தருவாயில் இருந்த அவர்களுக்கு இயேசு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை கட்டளையிட்டு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஸ்திரீ சுகம் பெற்று பரிபூர்ணம் அடைந்து அவர்கள் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சில் வந்து அவங்க சாட்சி சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவுடைய பிள்ளையாக வாழ்ந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க உயிரோடு வாழ்ந்து அதன் பிறகு கர்த்தருக்குள்ளே அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்குமாக அவங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தது என்கிறதான நிலைமையில் இருந்தாலும் சரி, இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இன்றைக்கும் அவர் அற்புதத்தை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே வேதத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த காரியங்களெல்லாம் நீ சரிப்படுத்து, அவ்வளோதான் நீ மரித்து போக போகிறேன்னு சொல்ல போது அவர் சுவர் பக்கமாக திரும்பி அழுது ஜெபித்த போது, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையும் உத்தமமாக இருந்தேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்த போது ஆண்டவர் 15 ஆண்டுகளை எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அவருக்கு கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பலத்த கிரியைகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே அற்புதத்தை செய்வதற்கு இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுக்கு பிறகு அநேக ஆண்டுகள் கழித்து ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிறதான தேவ மனுஷன் மரித்து போன 23 பேரை அவருடைய ஊழியத்தில் உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து சரித்திர புத்தகத்தில் வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்கிறோம். இன்னும் அநேகரை, ஆண்டவுடைய பிள்ளைகளை, ஆண்டவுடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். எதற்கென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு, அதிசயத்தை செய்வதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவர் என்பதை உலகத்தார் அறிந்து கொள்ளும்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால தான் வசனம் இப்படியாய் சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:20 நம்ம வாசிக்கும் போது, இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். எனக்கு அருமையானவர்களே, அதுக்கு முந்தின வசனம் இப்படியாக சொல்கிறது, யூதர்கள் அநேகர் மார்த்தால் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போயிருக்கிறார். உற்றார்கள் நண்பர்கள் எல்லாரும் அவங்க வீட்டில் அநேகர் கூடி வந்து அவருடைய மரணத்தை குறித்து விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். துக்க நாட்களாக இருக்கிறது, துக்கம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்களிலே இயேசு அந்த பட்டணத்திற்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட மார்த்தாலோ இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனால் என்று சொல்லி பார்க்கிறோம். என அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வேண்டும், அதிசயத்தை செய்ய வேண்டும், மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், உங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை கேள்விப்படுகிற மாத்திரத்தில் அவரை ஆர்வமாக பார்ப்பதற்கு ஓடுனால் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களுக்கு
இப்படிப்பட்ட வாஞ்சை நிறைந்தவர்களுக்கு, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற குடும்பத்தில் இயேசு நிச்சயமாகவே வந்து அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே அந்த மார்த்தாள் என்பவள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். போனவள் மாத்திரமல்ல, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று சொல்லி அப்போ சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 22வது வசனத்தில் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். சகோதரன் மறிச்சிட்டான், மறிச்சாலும் அவ விசுவாசமான வார்த்தைகளை அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு ஆண்டவுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நம்ம விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த இடத்துல மார்த்தால் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவ சொல்கிறா, அவங்க சகோதரன் இறந்துட்டான், 4 நாள் ஆயிடுச்சு, இயேசு வராரு. அவ சொல்கிறா மார்த்தால் ஆண்டவராக இயேசுவை பார்த்து, இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் வேண்டி கொண்டால் நீர் வேண்டி கொள்வதை அவர் அருளி செய்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, ஐயா எல்லாம் முடிந்தது அவ்வளோதான் அப்படின் சொல்லி நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துடாமல், நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும், நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும், நம்முடைய போராட்டங்களை காட்டிலும், நம்முடைய தேவைகளை காட்டிலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வெறும் சரீர சுகம் மாத்திரமல்ல. எனக்கு அன்பானவர்களே, கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறவங்க அநேகர் கடன் பிரச்சனைக்காண்டி தான் ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்லுகிற காரியங்களை பார்க்குறோம். அநேகர், ஒருத்தர் பெங்களூர்லேருந்தே ஜெபம் பண்ணாங்க, இன்னொருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து, இன்னொருத்தவங்க ஆந்திராவில் இருந்து, வாரங்களில் இருந்து, இப்படி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், தேவைகள், இவைகளுக்காக ஆண்டவுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, அவ்வளவுதான் என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்கிறதான நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவரை பார்ப்பதற்கு வாஞ்சையாக இருக்கும்போது, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அந்த மார்த்தால் அவள் எதிர்கொண்டு போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். துக்கத்தை நினைக்கல, சூழ்நிலைகளை பார்க்கல, ஐயா எங்கள் சகோதரன் மறிச்சிட்டான், வீட்டில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே, எதையுமே பார்க்கல. அவ இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1:17 வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்கிறது, மத்தேயுவின் சுவிசேஷம் 21:1 அதனுடைய 22வது வசனம் சொல்கிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிணியாளிகளை ரட்சிக்கும். யாக்கோபு எழுதின நிருபம் 5:15 வசனம் அப்படியா சொல்கிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரிடத்தில் கூடி வர செய்வான், மூப்பர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபம் பண்ணும்போது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்குமாக
நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, விசுவாசம் உள்ளவர்களாக தேவ சமூகத்திற்கு வரும்போது ஆண்டவர் எழுதி தந்திருக்கிற இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையும் எல்லா அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமுமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்குமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு மார்த்தால் மரியால் என்கிறதான வீட்டுக்குள்ளே பிரவேசித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் வந்து உடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, காரியங்களெல்லாம் முடிஞ்சிடுச்சே, இனிமே என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், நடைபெறுமா என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் பல விதமான காரியங்களை நீங்கள் செஞ்சு ஏமாற்றம் அடைந்து தோல்வி அடைந்து காணப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனங்களை நீங்கள் விசுவாசிங்க. நம்ம பார்த்த வசனத்தின்படி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமானது மிகவும் அவசியமான ஒன்றாக, முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆதியாகமம் புத்தகம் 6:8 நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு முந்தின வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை அதில் உண்டாக்கின எல்லாத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்த போது அவர் மனஸ்தாபப்பட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த போதும் நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் நோவாவை அழைக்கிறார். அழைத்து இப்படி ஒரு மழை பெய்ய போது, இப்படியாக நான் தேசத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். அன்றைக்கு நோவா அந்த பேலையை செய்தபோது அந்த இடத்துல இருந்த ஜனங்களெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறான். அன்றைக்கு அது வரைக்கும் அந்த ஜனங்கள் மழையை பார்த்ததில்லை. ஆனாலும் நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்ததுனால நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பாதுகாத்து அவனை உயிரோடு கூட காப்பாற்றினார். அகில உலகம் முழுவதையும் ஆண்டவர் அழித்த போதிலும் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நம்மை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை குறித்து பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இந்த கொரோனா வியாதியில் அநேகர் வியாபாரத்தை விட்டுட்டு தண்டு தொழிலை விட்டு அநேக காரியங்களை இழந்து போனாங்க. ஆனால் ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைங்க கிருபையாக சாட்சி சொல்கிறாங்க, கொரோனா நாட்களிலும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார், எங்களை தொழிலை ஆசீர்வதித்தார், அங்கே ஒன்றுக்கும் குறைபடாதபடி ஆண்டவர் எங்களை காத்து கொண்டார் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதில் அவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 7 அதனுடைய 1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அதுவரைக்கும் பூமியில் மழையே பெய்யாத போது இப்படி ஒரு மழை பெய்ய போகிறது என்று சொல்லி நோவாவை அழைத்து ஆண்டவர் சொல்லி ஒரு பெரிய பேழையை செய்ய சொல்கிறார். ஆண்டவுடைய வார்த்தையை அவன் அப்படியே கீழ்ப்படிந்து ஏன் எதற்கு என்று சொல்லி கேள்வி கேட்கவில்லை, ஆண்டவுடைய வார்த்தையை நம்பி அவர் சொன்ன அளவுக்கு அதே மாதிரி அதே நீள அகலத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை அவனுடைய வாழ்க்கையில் செய்தான். ஆகையினால தான் அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்தார், அவர் அந்த அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும்
ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால, ஆண்டவுடைய வார்த்தையை விசுவாசிப்பதனால, அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம இருதயத்தில் வைத்து நீங்களும் நானும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்வதற்கு, பெரிய பாதுகாப்பை தருவதற்கு, யாரிடத்திலையும் செய்யப்படாத உடன்படிக்கையை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு கூட செய்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆகையினால தான் இப்படியான வசனம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. ஒருவேளை நோவா அந்த பேழையை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அங்கே இருந்த மக்களெல்லாம் நோவாவை பார்த்து கிண்டலாக பேசியிருப்பாங்க, கேலியாக பேசியிருப்பாங்க, ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறானே என்று சொல்லி கூட அநேகர் சொல்லியிருப்பாங்க. அதை குறித்துலாம் நோவா கவலைப்படல. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவனுடைய வாழ்க்கையில் செய்ததை பார்க்கிறோம். நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நடக்கும்போது, நம்ம உண்மையாக நடக்கும்போது, நீதிமான்களாக நடக்கும்போது, ஆண்டவருக்கென்று சாட்சி உள்ளவர்களாக நீங்களும் நானும் நடக்கும்போது, அதை பார்த்து ஜனங்கள் ஏளனமாக பேசலாம், சிரிக்கலாம், பிரயாசம் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஆனாலும் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உன்னை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவையும் சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் யாவையும் உனக்கு கையளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நோவா அந்த பேழையில் இருந்து ஜலப்பிரயம் எல்லாம் முடிந்து வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நடமாடுகிற சகல காட்டு மிருகங்களும் சகல பறவைகளும் வானத்தின் கீழே இருக்கிற சகலத்துக்கும் உனக்கு உன்னை நான் அதிபதியாக வைத்திருக்கிறேன், அவைகளெல்லாம் உன்னை பார்த்து என்ன பண்ணும், பயப்படும், அச்சப்படும் என்று சொல்லி ஆண்டவர், காட்டு மிருகங்களெல்லாம் நோவாவை பார்த்து பயந்தது, அச்சம் கொண்டது என்று சொன்னால், எல்லாவற்றையும் நோவா கையளித்து கொண்டார் என்று சொன்னால், அன்றைக்கு நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நீதிமானாக தெரிந்து கொண்டார், ஆண்டவருடைய பிள்ளையாக நீதியிலே நடந்ததுனால, ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததுனால, நோவாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பெரிய அதிசயமான காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை வல்லமை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலோ ஒருவேளை கடந்த வருடங்களில் இந்த கொடிய கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டு தொழிலை இழந்திருக்கிறீங்களா, வருமானத்தை இழந்திருக்கிறீங்களா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளெல்லாம் மாறி போயிருக்குதே என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, சரீரத்தில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத நிலைமைகள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களா, இயேசு எப்பொழுது அந்த பட்டணத்துக்குள்ளே வந்தாரோ, இயேசுவை பார்க்க ஆவலாக ஓடின மார்த்தாவின் குடும்பத்தில் இயேசு அற்புதத்தை செய்தார். மரித்து 4 நாள் ஆன சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். கூடியிருக்கிற ஜனங்களெல்லாம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளில் இந்த செய்தியை, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாரும் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, மை துதிக்கிறப்பா. மாறாதவரே, மை துதிக்கிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கிறதான வசனத்தின்படி
ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவரே அவருடைய சரீரத்தில், அவருடைய குடும்பங்களில், பொருளாதார வாழ்க்கையில், தொழில் துறைகளில் ஆண்டவரே நிறைவாய் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி பார்க்கிறோமே ஆண்டவரே. அந்த நாட்களில் பூமியில் வாழ்ந்தவர்களில் நோவாவை ஆண்டவர் நீதிமானாக கண்டார் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீங்கள் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவர், டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுதே மறைந்து போவதாக என்று சொல்லி செபிக்கிறையா. ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாக இறங்குவதாக. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக, இப்பொழுதே செய்வீராக. உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாக இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வதிப்பாராக.